திருச்செந்தூர் ஆதரவற்றவர்களுக்கான மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர் 6 மாதத்தில் குணமாகி தச்சு வேலை செய்து வருவது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 8 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் ஆதரவற்றவர்களுக்கான மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர் 6 மாதத்தில் குணமாகி தச்சு வேலை செய்து வருவது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகே அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் ஆதரவற்றவர்களுக்கான மனநல காப்பகம் உள்ளது. இந்த காப்பகம் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பங்களிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பக ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையிலான சமூக பணியாளர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் பாழடைந்த கல் மண்டபத்தில் தனியாக இருந்த வாலிபரை கடந்த 2023 ஜூன் மாதம் மீட்டு வந்தனர். இதையடுத்து அவருக்கு 6 மாதம் உளவியல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதில் அவர் குணமடைந்தார். இதில் அந்த நபர் தஞ்சாவூர் மாவட்டம் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் என்பது தெரியவந்தது. குடும்ப பிரச்சனை காரணமாக வீட்டை விட்டு வெளியே வந்த செந்தில்குமார் காட்டுப்பகுதியில் 3 மாதமாக தங்கியிருந்ததாக தெரியவந்தது. இதையடுத்து செந்தில்குமாரிடம் மனநல மறுவாழ்வு பயிற்சி அங்கமாக தனித்திறமை கண்டறியப்பட்டது. இதில் அவர் தச்சு வேலை செய்து வந்துள்ளார் என தெரியவந்தது. இதனால் அவருக்கு தச்சு வேலை செய்வதற்கான உபகரணங்கள் பலகைகள் வாங்கி கொடுக்கப்பட்டது. 1 மாதத்தில் செந்தில்குமார் 6 ஜன்னல் கதவுகளை செய்துள்ளார். இதுகுறித்து செந்தில்குமார் தெரிவிக்கையில், குடும்ப பிரச்சனை காரணமாக ஊரில் இருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லலாம் என திட்டமிட்டு ஊரில் இருந்து கிளம்பினேன். பசி மயக்கத்தில் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு அந்த கல் மண்டபத்தில் இருந்தேன். ஒரு நேர உணவு மற்றும் தண்ணீருடன் மண்டபத்தில் பாம்பு பூச்சிகளுடன் வாழ்க்கை வெறுத்து வசித்து வந்தேன். தற்போது நான் நலமாகிவிட்டேன். இங்குள்ள சமூக பணியாளர்கள் மூலம் தச்சு வேலை செய்தேன். தற்போது நான் தனியாக வேலை செய்யும் அளவிற்கு நம்பிக்கை வந்துள்ளது என்று தெரிவித்தார். இந்நிலையில் இந்த காப்பகத்திற்கு ஆய்விற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் செந்தில்குமாரின் பணியை பார்த்து பாராட்டி கை குலுக்கி வாழ்த்தி சென்றார். அவங்க கதவெல்லாம் செய்கிறேன், கையால் தான் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மரம் எடுத்து கொடுத்தாப்புல சுரேஷ்தான்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாப்புல. நான் எடுத்து கொடுத்தோடனே கலெக்டராக வந்து பார்த்தாங்க, பார்த்து பாராட்டினாங்க. சரி, நல்லா செய்கிறீங்க, கொஞ்சம் நல்லா தொழிலே தான் நம்ம எங்கள் பூவியமே தொழில். நான் எல்லாரும் பார்ப்பேன், எல்லாரையும் பார்ப்பேன். கம்போர்ட் வேலை இது மாதிரி ஒர்க்கு எல்லாருக்கும் பார்ப்பேன். இதுதான் வந்து ஆணி போடல, இன்னும் போராடி எடுத்துடலாம். வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார், இங்கே சமூக பணியாளராக வேலை செஞ்சிட்ருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம்னு ஒரு திட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா பேனியன்கள் ஒரு என்ஜிஓவும் ஆர்சோயாங்கிற ஒரு என்ஜிஓவும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை உதவியோடு நடத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரோட் சைடில் ஆதரவு இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றி இருக்க நபரில் நம்ம மீட்டு அவங்க சிகிச்சை அழைச்சிட்டு வருவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து ராமையன்பட்டிங்க ஒரு ஏரியாவில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இருக்காருன்னு சொல்லி திருநெல்வேலி ஈசிஆர்சி டீம் மூலமாக நம்ம ரெஃபரன்ஸ் வந்துச்சு. அதை அடிப்படையில் நம்ம செந்தில் போய் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசணும், அந்த மாதிரி திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர் ஓகேங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் இங்கே கூட்டு வந்து நம்ம மனநல மருத்துவர், அப்புறம் பொதுநல மருத்துவர், இங்கே சமூக பணியாளர்கள், அப்புறம் சுகாதார பணியாளர்கள், செவிலியர் எல்லாத்தோட சப்போர்ட்னால இவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ நீங்கள் குணமாயிருக்காரு. குணமானதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு கார்பெண்டர் வேலை பார்த்ததா சொன்னார். இந்த கார்பெண்டர் வேலையில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒருத்தர் சிவான்னு சொல்லி திருச்செந்தூரில் மரக்கடை வச்சுருக்காங்க தானே, அவங்க ஹெல்ப்போடு இப்போது மரம் வாங்கி கொடுத்தோம். இப்போது அவர் 6 ஜன்னல் கதவு செஞ்சிட்ருக்காரு. இப்போது செஞ்சு முடிச்சு கலெக்டர் சார் வந்து பார்த்தாங்க, இன்றைக்கி பார்த்து பாராட்டிட்டு போனாங்க. திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 8 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் பயணிகள் காத்திருக்கும் அறை, மாற்றுத்திறனாளி லிப்ட், 2-சக்கர 4-சக்கர வாகன நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த வருடம் தொடங்கிய பணி தற்போது 50% முடிவடைந்துள்ளது. இந்த பணியினை தென்னக ரயில்வே மூத்த கோட்ட வணிக மேலாளர் கணேசன் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அவர்கள் ரயில் நிலையத்தில் அதிகாரிகளுடன் பணிகள் குறித்தும், பணிகள் நிறைவு பெற்ற பிறகு பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் நேரலையில் திறந்து வைப்பதால் அதனை பொதுமக்கள் பார்வையிடுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து மூத்த கோட்ட வணிக மேலாளர் கணேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது, அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மதுரை கோட்டத்திற்கு 12 ரயில் நிலையங்களில் வளர்ச்சிப் பணிகள் நடந்து வருகிறது. இதில் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் 8 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான காத்திருக்கும் அறைகள், 2 இடங்களில் லிப்ட் வசதி, நவீன வசதியுடன் சுகாதார வளாகம், வாகன பாதுகாப்பகம், வாட்டர் கூலர் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கிய இந்த பணியானது தற்போது 50% நிறைவடைந்துள்ளது. மீதி பணிகள் வருகின்ற மார்ச் 31 தேதிக்குள் நிறைவடையும் என்று தெரிவித்தார். பின்னர் அதன் பிறகு நரேந்திர மோடி
மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் இந்த வசதிகளை பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். விழாவிற்கான கலாச்சார நிகழ்ச்சிகளாக பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து நடக்க உள்ளது என்றும் அதனை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான வசதிகள் செய்வது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். ஸோ இன்றைக்கி திருச்செந்தூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற எதுக்குன்னாக்கா, ஃபெப்ரவரி 2nd அல்லாட்ட 3rd வீக்கில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தாமற பிளான் இருக்குது. இப்போ ஸ்டேஷனில் ஆன்கோயிங் டெவலப்மெண்ட் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் ஒர்க்கு நிறைய நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் பல பல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ அது ஒரு March 31st மாதிரி டார்கெட் மாதிரி வச்சு அதுக்கு முந்தி முடிக்கிற மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸ் எல்லாம் முடிக்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் ரயில்வேலேருந்து. ஸோ அதை வச்சு ஒரு முடியிற வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. அது பிளான் பண்ணுறதுக்கு வேண்டி டிபார்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷனில் அதை எங்கே பிளான் பண்ணணும், எப்படி ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு ப்ரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி சார் அது ஆன்லைனில் இனாகுரேட் பண்ணுவார். அது எல்லா மதுரை டிவிஷனில் 12 ஸ்டேஷன் இருக்குது, அதில் இன்க்ளூடிங் திருச்செந்தூர். ஸோ அது பிளான் பண்ணுறதுக்காகவும் இன்றைக்கு இங்கே வந்திருக்காரு. பேசஞ்சர் அம்யூனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வருது. ஒரு ஸ்டேஷன் NSG 4 கேட்டகரி ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனுக்கு தேவையான மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் கோச் இண்டிகேஷன் போர்டு, ஓரோ கோச் எங்கே வருது அதோட இண்டிகேஷன் போர்ட்ஸ், அதே மாதிரி உள்ள எல்லா அமினிட்டிஸும். இது டோட்டல் சொல்ல போனாக்கா 8.16 crore ஆகும் இந்த ப்ரொஜெக்ட் டோட்டலாக. திருச்செந்தூருக்கு மட்டும் சொல்கிறேன் 8.16 crore, அதில் என்ஜினியரிங் ஒர்க்குக்கு 6.78 crore ஸ்பெண்ட் பண்ணுறோம். பிளாட்ஃபார்மோடு லென்த்தாக, பிளாட்ஃபார்ம் லென்த்தோடு ஒர்க்கு இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வராது. இது அப்லிஃப்டிங் ஆஃப் தி ஸ்டேஷன் அண்ட் பேசஞ்சர் அம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான். இது அமிர்த் பாரத் ஸ்கீம்ங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, அமிர்த் பாரத் ஸ்கீம் ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் அண்டர் அமிர்த் பாரத் ஸ்கீம். இதில் திருநெல்வேலி கிடையாது, திருச்செந்தூர் மட்டும்தான் இருக்குது. திருச்செந்தூர் தூத்துக்குடி இந்த பக்கத்தில் டவுன் சவுத்தில் திருநெல்வேலி ஸ்டேஷனில் தனியாக ஒரு ஒர்க் நடக்கிறது, அது ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் வந்துட்டு அதுக்கு இந்த அமிர்த் ஸ்டேஷன் ஸ்கீமுக்கு சம்மந்தம் கிடையாது. முடிஞ்சிடும், இந்த சொல்லப்பட்ட பணிகள் எல்லாமே இதில் முடிஞ்சிடும். அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் வரும், அப்புறம் லேடிஸ் வெயிட்டிங் ஹால் வரும், ஜென்ரல் வெயிட்டிங் ஹால் வரும், அதுக்கப்புறம் இந்த மேலுள்ள அஸ்பெட்டோ ஷீட் எல்லாம் மாற்றிட்டு புதிய கெல்வனைஸ் ஷீட் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லிஃப்ட் வருது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ஒரு லிஃப்ட், 2-3 சேர்ந்து ஒரு லிஃப்ட் வருது. வாட்டர் கூலர்ஸ் வரும், 2-வீலர் பார்க்கிங் இருக்குது, டோர்மெட்ரி இருக்குது, எக்ஸிஸ்டிங் புக்கிங் ஆஃபீஸ் ரிசர்வேஷன் ஆஃபீஸர் ரினோவேட் பண்ணுறோம். இந்த ஒர்க் எல்லாமே இதோட பார்ட்டாக பண்ணிருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள செபத்தையாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகளிர் மகப்பேறு மருத்துவ அறை கட்டிடம் கட்ட வேண்டும் என பல்வேறு தரப்பு மக்களும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தலைமை வகித்து புதிய மகளிர் மகப்பேறு மருத்துவர் அறையை கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதில் ஏரல் வட்டாட்சியர் கோபால் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். முயற்சியை மேற்கொண்டு சிறப்பாக எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கிறது, சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமையும் இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். அதே நேரம் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வசதிகள் ஓரளவுக்கு இருந்தாலும் அதை நான் நன்றாக செய்வோம். தேங்க்யூ. அதனால தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பன்னம்பாறையைச் சேர்ந்த சந்தன மகன் சண்முகம் தொழிலாளியான இவர் குடும்ப நிகழ்வுக்காக முதலூர் பகுதிக்கு வந்திருந்த நிலையில் நண்பர்களுடன் சேர்ந்து அவர் மது அருந்த முடிவு செய்து முதலூரில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுமான கடையில் 2 பீர் பாட்களை வாங்கியுள்ளார். அதில் ஒன்றை குடித்த அவர் திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டு மயக்கமாக்கியுள்ளார். உடனே அருகிலிருந்து அவரின் நண்பர்கள் அவரை மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதி
அப்போது மருத்துவர் ஒருவர் பீர் பாட்டிலை பார்த்தபோது அதில் புழு மற்றும் தூசி இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட சண்முகத்திற்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாத்தான்குளம் பகுதியில் தூசி மற்றும் புழு கிடந்த பீர் பாட்டிலை குடித்த நபர் மயக்கமடைந்த நிலையில் சாத்தான்குளம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில், மாவட்ட நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள செபத்தையாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகளிர் மகப்பேறு மருத்துவ அறை கட்டிடம் கட்ட வேண்டும் என பல்வேறு தரப்பு மக்களும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தலைமை வகித்து புதிய மகளிர் மகப்பேறு மருத்துவர் அறையை கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதில் ஏரல் வட்டாட்சியர் கோபால் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ளது கலைஞானபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் உப்பல்ல தொழில் மற்றும் விவசாயத்தை நம்பியே பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கலைஞானபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிப்காட் நிறுவனம் சார்பில் சுமார் 2000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக சுமார் 30 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் சார்பில் கதிர்வீச்சு அதிகம் வெளிப்படக்கூடிய டவர்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கலைஞானபுரம் சேர்ந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் சார்பில் அதிக கதிர்வீச்சுடன் கூடிய டவர்கள் அமைக்கும் பணியை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த டவர்கள் அமைக்கப்பட்டால் தங்கள் கிராமங்களில் கதிர்வீச்சால் பல்வேறு நோய்கள் உருவாகக்கூடும். மேலும் இந்த பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் சார்பில் சுற்றுச்சுவர் எழுப்புவதால் தாங்கள் விவசாய நிலங்கள் மற்றும் பல பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டதன் காரணமாக தங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் உப்பள தொழில் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டு வேலை இழந்துள்ளதாகவும், அவ்வாறு சிப்காட் நிறுவனம் சார்பில் தொழில் துவங்கப்பட்டால் வேலையில் இருந்துள்ள கிராம மக்களுக்கு வேலை கிடைக்கும் வகையிலான நிறுவனங்களை அமைக்க வேண்டும், எனவே தங்கள் பகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கலைஞானபுரம் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சிப்காட்ங்கிறது கவர்மெண்ட்லேருந்து இடம் எடுத்துருக்குறாங்க. எடுத்ததில் வந்து இப்போ சேட்டலைட்டுங்கிறத டவர் கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ஊருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு வருமோங்கிற ஒரு அச்சத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த சேட்டலைட் வர்றதுனால இந்த புற்றுநோய் மலட்டுத்தன்மை இந்த மாதிரிலாம் உருவாகும் அப்படிங்கிறத கேள்விப்படுறோம். அதனால் எங்களுக்கு கால்நடைகளும் நாங்கள் கால்நடைக்குன்னு கவர்மெண்ட்லேருந்து இடம் கொடுத்துருக்குறாங்க. கால்நடை மேய்ச்சலுக்கு அங்கேயுமே போக முடியல, எல்லா பாதையுமே அறவிட்டு போகுது. ரெண்டாவது எல்லாருமே உப்பள தொழிலாளர்கள் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. இதனால் எங்களுக்கு வந்து உப்பள தொழிலும் எங்களுக்கு பாதிக்குது. இடத்த பூரம் அவங்க எடுத்துட்டாங்க. உப்பள வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னும் இதை வந்து இப்போமே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போமே எங்களுக்கு அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்தி மேற்கொண்டு வேறு ஏதாவது எங்களுக்கு கிராம மக்களுக்கு ஒரு பயன்படுற மாதிரி ஒரு தொழில் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் இது பண்ணுறோம். கலைஞானங்கிறப்புறம் சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் சார். ஒரு 300 மக்கள் அங்கே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் தொழிலே உப்பளம் விவசாயம் தான். இவங்க வந்து இப்போ ஒரு 3 மாசமா எங்களை அங்கே வேலையும் பார்க்க விட மாட்டுக்காங்க, எல்லா இடத்தையும் பிடிங்கிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த உப்பளத்தை நம்பி தான் பிள்ளைகளை படிக்க அடிக்க வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாருமே நாங்கள் படிக்காத ஆட்கள் தான். இப்போ உள்ள தலைமுறையை தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அளத்தில் வேலை பார்த்து தான் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் 3 மட்டும் இதை கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு மனு கொடுத்துட்டோம். அவங்க வந்து எடுக்கும் ஸ்டெப் எடுக்க எடுக்கணுன்ட்டு ஆனால் கவர்மெண்ட்டு சிப்காடுங்கிறனால எங்களை உள்ளே விட மாட்டுக்காங்க. இப்போ நாங்கள் 10-30 குடும்பம் வெளியேறியாச்சு. அந்த வேலை இல்லைன்னா நாங்கள் எங்கே போக முடியும்?
தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மாவட்டம் முழுவதும் பயன்பெறக்கூடிய பயனாளிகளை சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆட்சியர் அலுவலகம் வர சொல்லி அலைக்கழிப்பு கைக்குழந்தைகளுடன் பயனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்து கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தாலிக்கு தங்கம் திட்டம் பெற விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற உள்ளது. இதற்காக மாவட்டம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளை விழாவில் கலந்து கொள்வதற்காகவும் டோக்கன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சமூக நலத்துறை அதிகாரிகள் கூறி வரவழைத்துள்ளனர். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள சமூக நலத்துறை அலுவலகம் அருகே 100க்கணக்கான பயனாளிகள் தங்கள் குடும்பத்தினருடனும் கை குழந்தைகளுடனும் தரையில் காத்து கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் தங்களுக்கு விழா நடக்கும் 2 மணி நேரத்திற்கு முன்னதாக வர வேண்டும் என்று கூறியிருந்தால் தாங்கள் முறையாக வந்திருப்போம் என்றும், அது இல்லாமல் மாலை நடைபெறும் விழாவை காலை 7 மணிக்கு தங்களை வரவழைத்து அலைக்கழித்துள்ளதாகவும், இதன் காரணமாக தாங்கள் கை குழந்தைகளுடன் அவதிப்பட்டு வருவதாக பயனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ வந்து நாங்கள் தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறோம். இது திருமண உதவித்தொகை வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறதா கூப்பிட்டுருந்தாங்க. இது வந்து காலைல 9 மணிக்கெலாம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் குழந்தைய கொண்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு 9 மணி இந்த டைம்ல இப்போ வந்துட்டோம். இப்போ இது வந்து 5 மணி அந்த டைம் வாக்கில் தான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்கிறாங்க. இங்கே கரெக்டான டைம் சொல்லியிருந்தாலும் நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்திருப்போம். இப்போ குழந்தைய வச்சுட்டு இருந்த இடத்துல வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுக்கு எல்லா இடத்துலையுமே அங்கங்கே க்ரௌட் இருக்குது, வெயிலில் நிற்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. அவங்க அந்த டைமிங் கரெக்டான டைமிங் சொல்லுனா அது கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ அந்த டைமிங் இல்லாததால் இப்போ வந்தால் பாருங்கள், எத்தனையோ ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எல்லாருமே வெயிட் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு வந்து அவங்க அந்த அந்த சாப்பாடு அந்த பிள்ளைகளும் குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்கு உறங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அது சின்ன குழந்தைங்கன்னா அந்த டைமுக்கு தூங்குற பிள்ளைகள் நம்ம கையில் வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். விளாத்திக்குளம் தாலுகா நாகலாபுரம் கிராமத்தில் கடந்த 2000 ஆண்டு சமத்துவபுரம் உருவாக்கப்பட்டது. இங்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வசித்து வரும் பொதுமக்கள் வசிக்கும் வீடுகளுக்கு உரிய தீர்வை மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை கட்டி வருகின்றனர். ஆனால் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு பட்டா கேட்டு தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்தால் அரசு அதிகாரிகள் பட்டா வழங்க மறுத்து வருகின்றனர். மேலும் அரசு ஆவணத்தில் நாகலாபுரம் சமத்துவபுரம் புன்சை நிலம் என உள்ளது. எனவே வீடுகள் இருக்கும் பகுதியை புன்சை நிலம் என அரசு ஆவணத்தில் இருப்பதை மாற்றி தங்களுக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சமத்துவபுரத்தை சேர்ந்த கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். பட்டா வழங்கப்படாததால் வயது முதிர்ந்த பயனாளிகள் இறந்த பின்பு அவரது வாரிசுதாரர்களுக்கு பெயர் மாற்றம் செய்ய முடியாமல் தாங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த 24 ஆண்டுகளாக பட்டா வழங்கப்படாமல் உள்ளது, எனவே பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் என சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து மாவட்ட நாகலாபுரத்தில் இருக்கிற சமத்துவரத்துல இருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு சமத்துவர வீடுகள் வந்து 1997 அலாட்மெண்ட் பண்ணாங்க, 2000 வீடு கட்டி கொடுத்தாங்க. நாங்க 2000 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து வீட்டு வரி, தண்ணீர் வரி, கரண்ட் பில்லு எல்லாமே கட்டுறோம். ஆனா எங்களுடைய வீட்டுக்கு உண்டான பட்டா வந்து கிடையாது. அது இன்னைக்கு வரைக்கும் விஏஓ ரெஜிஸ்டர்ல வந்து அது புஞ்சை நிலம் கவர்னர் கையில் இருக்கிறதா காமிக்குது. சில பயனாளிகள் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வீட்டை வந்து மாற்றி கொடுக்குறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் சார். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியாளர் தாலுகாவில் வந்து நாகலாபுரம் பஞ்சாயத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கோம். சமத்துவர வீடு 1994 அலாட் ஆனது, 2000 கட்டி கொடுத்தாங்க. ஆனால் வீட்டு பட்டா எங்கள் பேர்களில் இல்லை. பல இது பயனாளியாக முதிய வயது முறை காரணமாக இறந்துட்டாங்க. அவங்க வாரிசுகளுக்கு பட்டா மாற்ற முடியல. விஏஓ ஆஃபீஸில் போய் கேட்டோம்னா எங்களுக்கு உங்கள் பட்டா பேரில் இல்லை, புஞ்சைன்னு காட்டுதுங்காங்க. எங்களுக்கு பட்டா வேணும், அவங்க உங்கள் பேரில் இறக்கி கொடுக்கணும்.